விவசாய சொந்தங்கள் அனைவரையும் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ நெல் நடவு இயந்திரத்துக்கான மானியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வேளாண் பொறியியல் துறையிலிருந்து விவசாய உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்கள் வாங்குவதற்காக நிதியுதவி தராங்க. இந்த திட்டத்தின் கீழ் வந்து மானியமாக, அதாவது கருவியோட விலையில் 40-50% உங்களுக்கு மானியமாக கிடைக்கும். ஓகேங்களா, இதை வாங்குறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதாவது இந்த மானியத்தை பெறுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதாவது அனைத்து விவசாயிகளும், நீங்கள் விவசாயியாக இருந்தால் மட்டுமே போதும். இதில் பெரிய விவசாயி, சிறிய விவசாயி, நடுத்தர விவசாயி அப்படின்லாம் வந்து டிஃப்ரென்ஸே கிடையாதுங்க. எந்த அதாவது யாராக இருந்தாலும், உங்களுக்கு வந்து 10 ஏக்கர் நிலம் இருக்குது, 100 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படி இருந்தாலும் சரி, எப்படினாலும் விவசாய கருவி வாங்குறதுக்கு உங்களுக்கு மானியம் இருக்குது. ஓகேங்களா, இந்த திட்டத்தின் கீழ். ஓகேங்களா, அடுத்த திட்டத்தோட விவரத்தை பற்றி தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெல் நடவு இயந்திரம் மானிய விவரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நெல் நடவு இயந்திரம் 4 வரிசை, அதாவது பிளேட் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, 4 சைடு பிளேட் மாதிரி இருக்கும். அந்த 4 பிளேட்லேயும் வந்து அப்படியே 4 சைட்லேயும் வந்து அப்படியே நெல் நட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கோம், 4 வரிசையாக அந்த மாதிரி. ஓகேங்களா, அந்த வந்து 4 வரிசை உள்ள இயந்திரத்தை வந்து வாங்குறதுக்கு எஸ்சி எஸ்டி பெண்கள், சிறு குறு விவசாயிகளுக்கு விலையில் 50% அல்லது 94,000 ரூபாய், இதில் எது குறைவோ அது மானியமாக தராங்க. ஓகேங்களா, இதர விவசாயிகளுக்கு விலையில் 40% அல்லது 75,000 ரூபாய், இதில் எது குறைவோ அது மானியமாக தராங்க. ஓகேங்களா, அடுத்து நெல் நடவு இயந்திரம் 4 வரிசைக்கு மேல், நான் சொன்னீங்களா மொதல் 4 பிளேட் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் 4 அப்படியே நட்டுக்கிட்டே போவோம் நெல் அப்படின்னு சொல்லி, நெல் நாற்று சூழ்நிலை நடுவோம் அப்படின்னு சொன்னீங்களா, அதில் அதே மாதிரி இப்போ 4 வரிசைக்கு மேலே மேபி 5-6 அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி நடக்கூடிய இயந்திரம், அந்த இயந்திரத்துக்கு வந்து எவ்வளோ மானியம் தராங்கன்னா, எஸ்சி எஸ்டி பெண்கள், சிறு குறு விவசாயிகளுக்கு விலையில் 40% அல்லது 2 லட்சம் ரூபாய், இதில் எது குறைவோ அது மானியமாக தராங்க. ஓகேங்களா, இதர விவசாயிகளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் 40% அல்லது 2 லட்சம் ரூபாய் மானியமாக தராங்க. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், மொதல் சொன்ன 4 வரிசை உள்ள நெல் நடும் நாற்று இயந்திரம், அந்த இயந்திரத்துக்கு வந்து 94,000 ரூபாய், 75,000 ரூபாய் என்ற விதத்தில் ரெண்டு பேர், அதாவது இதர விவசாயிகளுக்கும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும் வந்து வித்தியாசம் இருந்துச்சு. 94,000, 75,000 சொல்லும்போது இந்த இடத்துல வந்து ரெண்டு பேத்துக்குமே, அதாவது சிறு குறு விவசாயிகள், எஸ்சி எஸ்டி பிரிவுகளை சேர்ந்த சிறு குறு விவசாயிகள், பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 40% தான், 2 லட்சம் ரூபாய் தான். அல்ல, மற்றதுக்கு மற்ற இதர விவசாயிகளுக்கும் வந்து 40%, அதே 2 லட்சம் ரூபாய் தான். ஓகேங்களா, இந்த பிரிவு, இந்த என்ன சொல்கிற 4 வரிசைக்கு மேலே உள்ள இயந்திரத்தில் வந்து வித்தியாசம் எதுவும் கொடுக்கல. ஒருவேளை அதுக்கடுத்து வந்து தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் சொல்கிறேன். ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், சிறு குறு விவசாய சான்று தேவைப்படும் பட்சத்தில், அடுத்து ஜாதி சான்று எஸ்சி எஸ்டி விவசாயிகளுக்கு, ஓகேவா, அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நில ஆவணங்கள், பட்டா சிட்ட அடங்கல்னு சொல்லுவாங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். இதை யார்கிட்ட கிளைம் பண்ணி நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதை வந்து மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி, மாவட்ட வருவாய்த்துறை அலுவலகம் எந்தெந்த மாவட்டத்தில் உள்ளது, ஓகேங்களா, அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டு கிளைம் பண்ண முடியும். அதுக்கடுத்து விவசாய வேளாண் பொறியியல் துறை அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கேயும் போய் நீங்கள் கிளைம் பண்ணி வாங்க முடியும். ஓகேங்களா, அங்கே தான் மெயினாக போய் கிளைம் பண்ணி வாங்க முடியும். ஒருவேளை மானியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அதாவது மானியம் வந்து இப்போ வந்து சரியான முறையில் போயிட்டு தான் இருக்குது, நான் கேட்ட வரைக்கும் நிறைய பேர் வந்து மானியம் தரல, மானியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து பக்கத்தில் இருக்க கிராமங்களில் வந்து விசாரித்த வரைக்கும் மானியம் வர தாமதமாகுது, ஆனால் மானியம் வருது அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர மானியம் வரல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லலை. ஒருவேளை வரல அப்படின்னா நீங்கள் எந்த மாவட்டம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எதுவும் பார்த்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பேன். நன்றி.